எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல 2024 ஆகஸ்ட் மாத பௌர்ணமி எப்பொழுது, இந்த நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கான சிறப்புகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஆன்மீக அருளும் நிறைந்த ஆன்மீக பூமி திருவண்ணாமலை. திருவண்ணாமலையின் பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள் அடங்கியுள்ள சிறப்புகளையும் சரி, அண்ணாமலையில் நிறைந்து இருக்கும் மகிமைகள் பற்றியும் சரி, வார்த்தைகளில் சொல்லி முடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தில் கிரிவலம் வந்து வழிபாடு செய்தால் கிடைக்காத நன்மைகளே கிடையாது. திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பக்தி செலுத்தும் பௌர்ணமி கிரிவலம் வாழும் பொழுதும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் சரி, அளவில்லாத நன்மைகளை நிச்சயமாக தரும். நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய திருத்தலம்ங்கிறதுனால இதனுடைய மகிமைகள் அளவிட முடியாதது. திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிரிவலம் செல்லும் நாளான பௌர்ணமி எப்போ வருது, இந்த நாளுக்கு இருக்கும் இன்னும் ஒரு தனி சிறப்பு என்ன என்பதை நாம இந்த பதிவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி திதி சிவ பக்தர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு திருநாள். பௌர்ணமி என்றாலே எல்லோருக்கும் நினைவிற்கு வரும் தலம் திருவண்ணாமலை தான். முக்தி தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்கும் திருவண்ணாமலையில் மலையை வலம் வந்து வழிபடும் முறையான கிரிவலம் மிக முக்கியமான வழிபாட்டு முறை. சிவபெருமான் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஜோதி வடிவமாக அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக காட்சி கொடுத்த தலம் திருவண்ணாமலை. இங்கு சிவனே மலையின் வடிவமாக அமர்ந்திருப்பதாக நம்பப்படுறதுனால இங்கு மலையை வலம் வந்து வழிபடும் வழக்கம் கடைபிடிக்கப்படுது. திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபாடு செய்தால் ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆரோக்கியம் தொடர்பாகவும் சரி, பலவிதமான நன்மைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 99 கோவில்களும் இருக்கு. ஒருமுறை வலம் வந்து இந்த மலையை நாம வழிபாடு செய்தாலே உலகத்தில் உள்ள எல்லா கடவுள்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். இங்கு சித்தர்கள் பலரும் இன்றும் வாழ்ந்து வருவதால் அவர்களின் ஆசியோடு பாவங்களும் நீங்கி முக்தி பேரும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அண்ணாமலையில் உள்ள மூலிகை காற்று நம்ம மேல படுறதுனால பலவிதமான நோய்கள் குணமாவதாகவும் சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் எல்லா நாட்களும் கிரிவலம் போகலாம் என்றாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபாடு செய்வது உயர்ந்த பலனை தரும்னு சொல்லுவாங்க. சந்திரனின் முழு ஆற்றலும் பூமியின் மீது படும் நாள் பௌர்ணமி. இந்த நாளில் சந்திரனை தலையில் சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தரும் சிவபெருமானையும் கைலாய மலைக்கு இணையான அண்ணாமலையையும் வலம் வந்து வழிபாடு செய்தார் சிவனின் அருளும் சந்திரனின் அருளும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும். ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்பட்டுள்ள கோளாறுகளும் விலகும், புத்தி தெளிவடையும், மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் பிறக்கும். இவ்வளவு சிறப்பு மிக்க திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 வருது. அதுவும் சிவபெருமானுக்கும் சந்திர வழிபாட்டிற்கும் உரிய திங்கட்கிழமையில் இந்த பௌர்ணமி வர்றதுனால சிறப்புடையதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. இந்த ஆண்டு ஆகஸ்ட் பௌர்ணமியானது ஆவணி அவிட்டம் நாளோடு சேர்ந்தே வருது. ஆவணி அவிட்டம் என்பது மந்திரங்களில் மிகவும் புனிதமான முதன்மை மந்திரமான காயத்ரி மந்திர ஜபத்திற்குரிய திருநாள். இந்த நாளில் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்த பிறகு வேதங்களின் தலைவனாகிய சிவபெருமானின் வழிபாட்டையும் கிரிவலத்தையும் செய்யறதுனால நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல மடங்கு புண்ணிய பலன்களை பெற முடியும். ஆகஸ்ட் 19 அதிகாலை 3:07 ஆரம்பித்து ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1:09 வரை பௌர்ணமி தேதி நீடிக்குது. ஆகஸ்ட் 19 சர்வ பௌர்ணமி நாளுங்கிறதுனால அன்று நாள் முழுவதுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்றதாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் பக்தர்கள் ஈசனை வணங்கிய பிறகு தங்களுடைய கிரிவல பயணத்தை ஆரம்பிக்கலாம். காயத்ரி மந்திரத்தின் அதிர்வுகள் நம்முடைய உடலில் இருக்கும் நேரத்தில் கிரிவலம் போறதுனால காயத்ரி மந்திரத்தின் பலனும் சிவ மந்திரத்தின் பலனும் சேர்ந்து மிக உயர்ந்த புண்ணிய பலனை நிச்சயமாக நமக்கு தரும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.